Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது என்னன்னா pin cushion அதாவது pin அதாவது நம்ம bobby pin வந்து நம்ம செக்யூரா நம்ம pin பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நம்ம செய்ய போறோம். So, first வந்து பாத்தீங்கன்னா இந்த cloth வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் கட் பண்றப்ப எனக்கு மீந்த cloth இது வந்து நான் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். So, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். So, அது ஒரு பவுல் எடுத்து கரெக்ட்டா அந்த அவுட்டர் லைனை வந்து நான் டிரா பண்ணி எடுத்துக்கிறேன். So, சுற்றி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உள்ளே வந்து துணி கிளாத் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் ஸோ அந்த கேப்பை விட்டுட்டு அப்படியே வந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சுற்றி நம்ம நாட்ஜஸ் கட் பண்ணி நம்ம திருப்பணுனாக்கா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நல்லா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கிட்ட வந்து ஸ்பஞ்ச் இல்லை. ஸோ அதனால் நான் வேஸ்ட் கிளாத்தே வந்து நான் எடுத்து அது உள்ளே வந்து நான் ஸ்டஃப் பண்ணி விட்டுறேன். ஸோ கிளாத் வேஸ்ட் கிளாத் வந்து நம்ம சின்ன சின்ன கிளாத் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பின்னெல்லாம் நீங்கள் அதில் குத்தி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும், மிஸ்ஸிங்கும் ஆகாது. ஸோ இப்போ நான் உள்ளே நல்லா வச்சுட்டேனால அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நார்மல் நீடலில் வந்து நம்ம நூல் கோத்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ உள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உள்ளே வந்து துணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பவுன்சியாக இருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா வந்து உள்ள துணி வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு சிசர் வச்சு நீங்கள் அடித்து விட்டிங்கனாக்கா அது நல்லா ஈவன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஹோலை மறைக்கிறதுக்கு வந்து நான் நூலில் ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அப்படி நார்மல் ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நல்லா டைட்டாக வந்து நீங்கள் தச்சு விட்டுருங்க. ஏன்னா இருக்க இருக்க நம்ம வந்து அதை கொஞ்சம் டைட் பண்ணுறதுனால துணி வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த தையல் பிரிஞ்சு நம்ம வெளியில் வராத அளவுக்கு நல்லா தச்சு விட்டுருங்க. ஸோ நான் இப்போ தச்சு விட்டுட்டேன். இப்போ நல்லா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஊசி வந்து ஒரு பெரிய ஊசி வந்து நான் எடுத்திருக்கேன். நான் இது வந்து கோணி ஊசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளன் த்ரெட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த த்ரெட் இருந்ததால நான் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே தச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் அந்த த்ரெட்டோட எட்ஜில் வந்து நாட் போட்டு இந்த சென்டரில் வந்து நான் நீடில் விட்டு வெளிப்பக்கமாக நான் எடுத்துடுறேன். ஸோ வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு மறுபடியும் அதே நம்ம எங்கே நம்ம த்ரெட்டு நீடில் வந்து நம்ம விட்டு எடுத்தோமோ அதே இடத்துல வந்து நம்ம மறுபடியும் நம்ம விட்டு நல்லா டைட்டாக நீங்கள் இழுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நல்லா வந்து நீங்கள் 2 தடவை நீங்கள் குத்தி இழுக்கிறப்போ வந்து நல்லா டைட்டாக இழுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து ஒரு கட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம பண்ணிடுது. உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு அந்த த்ரெட்டோட திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஊசி வந்து அதில் நுழைச்சி நீங்கள் நல்லா டபுள் லேயராக 3 லேயராக கூட நீங்கள் வந்து கொண்டு வரலாம். நான் வந்து டபுள் லேயராக கொண்டு வரேன். 2 தடவை அதில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நல்லா டைட்டாக நீங்கள் வந்து புஷ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கட் வந்து நல்லா உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லலாம் வந்து
ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம போட்டு நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அனதர் சைடு ப்ளஸ் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம க்ராஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பின்பாக்கத்தில் வந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம ஒரு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நல்லா டைட்டாக செக்யூர்டாக வந்து நீங்கள் நாட் போட்டு விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு நான் அந்த எட்ஜை வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு நாட் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி விட்டுறேன் த்ரெட்டை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மொட்டு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மொட்டுக்கு பதிலாக நான் வந்து ஷர்ட் பட்டன் வந்து நான் வந்து சென்டராக வச்சு நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு அந்த மொட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நிறைய பேர் பெரிய பட்டன்ஸ் வந்து வைப்பாங்க, வச்சா இன்னும் நல்லாவும் இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த பட்டன் தான் கிடச்சதுனால பெரிய சைஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் சின்ன பட்டன் வச்சு அந்த உள்ளே வந்து அந்த தையல் தெரியாத அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நார்மல் எம்மிங் ஊசி போட்டு தான் வந்து நான் அந்த பட்டனை வந்து ஹோல் உள்ள இது பண்ணி சும்மா அப்படியே லைட்டாக அந்த ஹோலுக்கு தகுந்தவாறு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். ஸோ நல்லா டைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம தச்சு விட்டு பின்னாடி வந்து நம்ம முடிச்சு போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.